ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து ஓகே ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா லிங்க் மட்டும் ஷேர் பண்ணி வந்துடுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபைவ்க்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆன்லைனில் வரவங்க அவங்களுடைய ஐடி நம்பர் பேட்ச் ஐடி நம்பரை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க குத்புதீன் ஐபக் சிறுவனாக இருந்தபோதே கஜினியில் ஒரு அடிமையாக யாருக்கு விற்கப்பட்டார் குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறிய வயதில் கஜினியில் ஒரு அடிமையாக யாருக்கு விற்கப்பட்டார் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி ஓகேங்களா குத்புதீன் ஐபக் சிறுவனாக இருந்தபோது கஜினியில் யாருக்கு அடிமையாக விற்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது கோரி சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால் குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கலாம் அதாவது அரசமைப்போட எந்த உறுப்பின்படி நாட்டில் நிதி நிலைமை மோசமடைந்தது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கலாம் எந்த உறுப்பின்படி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது ஓகேங்களா அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி நாட்டின் நிதி நிலைமை மோசமடைந்தால் குடியரசுத் தலைவர் நிதி அவசர காலத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க புகழ்பெற்ற நாளந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் புகழ்பெற்ற நாளந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் வந்து யார் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி ஓகேங்களா புகழ்பெற்ற நாளந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி தான் அழித்தார் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி தலைமை கணக்கு தணிக்கையாளர் தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் எந்த உறுப்பின்படி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி தலைமை கணக்கு தணிக்கையாளர் தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என அமெரிக்காவின் புகழ்பெற்ற எந்த அரசமைப்பு நிபுணர் வர்ணித்தார் அதாவது இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த புகழ்பெற்ற ஒரு அரசமைப்பு நிபுணர் வந்து வர்ணிச்சிருக்காரு அவர் யாருங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கிரான்வில் ஆஸ்டின் ஓகேங்களா இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று அமெரிக்காவின் புகழ்பெற்ற எந்த அரசமைப்பு நிபுணர் வர்ணித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் பால்பண்ணுக்கு எதிராக கலகம் செய்ததால் எந்த வங்காள மாகாண ஆளுநர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அதாவது பால்பண்ணுக்கு எதிராக கலகம் செஞ்சதனால எந்த வங்காள மாகாண ஆளுநர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் யாருங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துக்ரில் கான் ஓகேங்களா பால்பண்ணுக்கு எதிராக கலகம் செஞ்சதுனால துக்ரீன்கானை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ஓகேங்களா பால்பண்ணுக்கு எதிராக கழகம் செய்ததால் எந்த வங்காள மாகாண ஆளுநர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துக்ரீல் கான் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் லாகூரிலும் முல்தானிலும் யாருடைய படையை எதிர்த்து சம்சுதின் இல்துமிஸ் வெற்றி பெற்றார் அதாவது லாகூர்லயும் முல்தான்லேயும் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய படையை எதிர்த்து சம்சுதின் இல்துமிஸ் வந்து வெற்றி பெற்றார் ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நசுருதீன் குபச்ஷா ஓகேங்களா லாகூரிலும் முல்தானிலும் யாருடைய படையை எதிர்த்து சம்சுதீன் இல்துமிஸ் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நசுருதீன் குபத் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நாடுகளுக்கு இடையிலான பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாடுகளுக்கு இடையிலான பணத்தை எப்படி அழைப்பாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செலாவணி ஓகேங்களா கரன்சின்னு அர்த்தம் ஓகேங்களா நாடுகளுக்கு இடையிலான பணத்தை எப்படி அழைப்பாங்க செலாவணி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாநிலங்களுக்கு இடையேயான அமைப்பு ரீதியின் தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது எந்த குழுவின் நோக்கம் அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான அமைப்பு ரீதியின் தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது அப்படிங்கிறது எந்த குழுவோட நோக்கமாக இருக்கு எந்த குழு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ஓகேங்களா மாநிலங்களுக்கு இடையேயான அமைப்பு ரீதியின் தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது எந்த குழுவின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க இல்துமிஸ் ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் யாருடைய தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதியை அச்சுறுத்தினர் இல்துமிஸோட ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் யாருடைய தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதியை வந்து அச்சுறுத்தினாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ்கான் ஓகேங்களா இல்துமிஸ் ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் யாருடைய தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதியை அச்சுறுத்தினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எந்த ஆண்டு காலாவதியானது அதாவது மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் வந்து எந்த ஆண்டு காலாவதியானது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஆண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஓகேங்களா அதாவது மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதாவது காவிரி நதிநீரை பயன்படுத்த கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அது ஓகேங்களா அது வந்து எந்த ஆண்டு காலாவதியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அது காலாவதியானது ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் தவறான இணை எது ஓகேங்களா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நாடுகள் அவங்க பயன்படுத்துகிற பணம் பண மதிப்பு ஓகேங்களா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் தவறான இணை எது ஓகேங்களா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இணையில் ஒரே ஒரு இணை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அது எதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டு அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பவுண்டுன்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோன்னு சொல்லுவாங்க கனடாவில் டாலர் மலேசியாவில் ரங்கிட் ஆஸ்திரேலியாவில் யூரோ பாகிஸ்தானில் ரூபாய் ஓகேங்களா ஆனால் இதில் ஒரு நாட்டோட பணம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க அது எதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓகேங்களா ஆஸ்திரேலியாவில் வந்து டாலர்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்லுவாங்க இங்கே யூரோன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு ஓகேங்களா ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க டாலருன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக நாடுகள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி எந்த பணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி எந்த பணத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் ஓகேங்களா உலக நாடுகளுக்கு இடையிலான செலவணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பணத்தோட அடிப்படையில் மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் எந்த சட்டம் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது இந்தியாவோட எந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்குனுச்சு ஸோ எந்த சட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா இந்தியாவில் எந்த சட்டம் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் யார் கொல்லப்பட்ட பிறகு ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார் அதாவது ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் ஒருத்தர் வந்து கொல்ல ஓகேங்களா அவர் கொல்லப்பட்ட பிறகுதான் ஜலாலுதீன் வந்து பாத்தீங்கன்னா முறையாக அரியணை ஏறுறார் அவர் யார் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கைகுபாத் ஓகேங்களா ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்ட பிறகுதான் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறுறர் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் வந்து யாருங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கார் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க முகமது பின் துக்லக் தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் அதாவது முகமது பின் துக்லக் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இறையாண்மையை விரிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கே மாற்றினார் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவகிரி ஓகேங்களா முகமது பின் துக்லக் தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவகிரிக்கு மாற்றினார் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் முகமது கோரியின் இறப்புக்கு பின்னர் இருந்த துருக்கிய பகுதிக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டவர் யார் முகமது கோரியோட இறப்புக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிக்கு அரசனாக தன்னை அறிவித்து கொண்டவர் வந்து யாருங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஓகேங்களா முகமது கோரியின் இறப்புக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் சிந்து வெளி காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்டன அதாவது சிந்துவெளி நாகரிக நாகரீக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த் ஈராக் ஓகேங்களா அதாவது சிந்து வெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துலேயும் ஈராக்லையும் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ சிந்துவெளி நாகரிக நாகரீக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்து மற்றும் ஈராக் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் செர்சாசூரின் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது செர்சாசூர் அவருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயத்தை எப்படி அழைச்சாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ருபியா ஓகேங்களா செர்சாசூரின் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ருபியா ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்த்து ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றியவர் யார் அதாவது உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்த்து ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றியவர் வந்து யாருங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாமதேவர் ஓகேங்களா உருவ வழிபாட்டையும் சாதி பாகுபாடுகளையும் எதிர்த்து ஓரிரை கொள்கையை கடுமையாக பின்பற்றியவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நாமதேவர் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க யாருடைய வாரிசாக கருதப்படும் கழிவாக்கல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர் ஸோ யாருடைய அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி ஓகேங்களா யாருடைய வாரிசாக கருதப்படும் கலிபாக்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தின் குடிமை மதம் தொடர்பான விவகாரங்களின் விவகாரங்களின் மீது அதிகாரம் செலுத்தி வந்தனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முகமது நபி சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க அரசமைப்பின் எந்த அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகின்றன அதாவது அரசமைப்போட எந்த அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கினுச்சு எந்த அட்டவணை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது அட்டவணை ஓகேங்களா அரசமைப்பின் எந்த அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாவது அட்டவணை சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க எந்த ஆண்டு நாடாளுமன்றம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலம் கல்வியை மூன்றாவது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றியது ஸோ கல்வி வந்து பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் இருந்தது ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின்படி எந்த ஆண்டு கல்வியை மூன்றாவது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எந்த ஆண்டு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின்படி கல்வியை மூன்றாவது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது அதாவது அரசமைப்போட எந்த உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்டப்பிரிவு சொல்லுது ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா அரசமைப்பில் எந்த உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் நமது அரசமைப்பின் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு எந்த குழுவை அமைத்தது அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்போட மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு எந்த வந்து அமைச்சாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு ஓகேங்களா தமிழ்நாடு அரசாங்கம் நமது அரசமைப்பின் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு எந்த குழுவை வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க தில்லியில் குதுமினாருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் யாருடைய மசூதியாகும் அதாவது தில்லியில் குதுபினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிறது யாருடைய மசூதின்னு சொல்லுங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஓகேங்களா தில்லியில் குதுபினாருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் யாருடைய மசூதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் கியாசுதீன் துக்லக்கும் முகமது பின் துக்லக்கும் தலைநகர் தில்லியின் துக்லகாபாத்தில் எந்த நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கினர் அதாவது கியாசுதீன் துக்லக்கும் முகமது பின் துக்லக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகர் தில்லியில் இருக்கக்கூடிய துக்லகாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதியை தடுத்து தான் செயற்கை ஏரியை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா எந்த நதியை தடுத்து செயற்கை ஏரியை வந்து உருவாக்குனாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யமுனை நதி ஓகேங்களா கியாசுதீன் துக்லக்கும் முகமது பின் துக்லக்கும் தலைநகர் தில்லியின் துக்லகாபாத்தில் யமுனை நதியை தடுத்து தான் செயற்கை ஏரியை உருவாக்குனாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யார் இந்தியாவோட புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யாரும் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் ஓகேங்களா இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து வழங்கினாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகேங்களா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க செங்கிஸ்கான் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுஹான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பெற்றவர் வந்து யாரும் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் ஓகேங்களா செங்கிஸ்கான் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் குலகுஹான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்று உறுதிமொழியை பெற்றவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அரசமைப்பின் எந்த உறுப்பு ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பதை விவரிக்கின்றது அதாவது அரசமைப்போட எந்த சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பாரு அப்படிங்கறத நமக்கு எந்த சட்டப்பிரிவு வந்து சொல்லுது சொல்லுங்க ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது ஓகேங்களா அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பதை விவரிக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஓகேங்களா அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அதாவது அரசமைப்போட எந்த சட்டப்பிரிவின்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தை பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் எந்த சட்டப்பிரிவின் படி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா அதாவது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதின் படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது ஸோ எந்த ஆண்டு பண பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது எந்த ஆண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேருந்து பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்துடுச்சு ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை முறை எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அதாவது என்எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க பண பரிவர்த்தனை முறை எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எந்த ஆண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஓகேங்களா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை முறை எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் சீனா வடகொரியா மற்றும் கியூபா இவங்களுடைய கட்சி முறை வந்து என்னென்னு சொல்லுங்கள் சீனா வடகொரியா மற்றும் கியூபா இவங்களுடைய கட்சி முறை ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை ஓகேங்களா சீனா வடகொரியா மற்றும் கியூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை தான் பின்பற்றுறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாரு இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யாரு ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஓகேங்களா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யாரு எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் எந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தார் அதாவது எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா நாடு தழுவிய வெண்மை புரட்சியை வந்து தொடங்கினார் அது வந்து எந்த ஆண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஓகேங்களா எந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதாவது சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் அப்படிங்கிறத எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஓகேங்களா சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே அடுத்தது பாருங்கள் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது எந்த ஆணையத்தின் பணியாகும் நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது எந்த ஆணையத்தோட பணி அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஆணையம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய திட்ட ஆணையம் ஓகேங்களா நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான மூல வளங்களை மதிப்பீடு செய்வது எந்த ஆணையத்தின் பணியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய திட்ட ஆணையம் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசராக கருதப்பட்டவர் வந்து யாரும் சொல்லுங்கள் விஜயநகர அரசர்களிலேயே மாபெரும் அரசராக கருதப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஓகேங்களா ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த பிரபுக்கள் அரசர் இரண்டாம் ஜான் என்பவரை சுதந்திர தனியுரிமை பட்டத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினர் அதாவது எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த பிரபுக்கள் எல்லாருமே சேர்ந்து அரசர் இரண்டாம் ஜான் அப்படின்றவர்கிட்ட சுதந்திர தனியுரிமை பட்டத்தில் கையெழுத்திடம் கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ எந்த ஆண்டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ எந்த ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த பிரபுக்கள் அரசர் இரண்டாம் ஜான் என்பவரை சுதந்திர தனியுரிமை பட்டத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சேக்கிலாரின் பெரிய புராணம் எந்த கோயிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சேக்கிலாரோட பெரிய புராணம் வந்து எந்த கோயிலில் அரங்கேற்றம் செஞ்சாங்க ஓகே ஆன்சர் வந்து சிதம்பரம் கோவில் ஓகேங்களா சேக்கிலாரின் பெரிய புராணம் எந்த கோயிலில் அரங்கேற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோவில் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு எதை சொல்லுவாங்க உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிராமம் ஓகேங்களா உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி கிராமத்தை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் நதிநீர் சிக்கல்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அதாவது நதிநீர் சிக்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படிங்கிறத மத்திய அரசால் அமைச்சாங்க அது வந்து எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஓகேங்களா நதிநீர் சிக்கல்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி காவிரி நதி நதிநீர் நடுவர் மன்றம் அப்படிங்கிறத மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வோர் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அதாவது ஊர் ஊராக போய் வணிகம் செய்கிறாங்கள அவங்கள பொதுவாக எப்படி அழைச்சாங்க அந்த காலத்தில் ஓகே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாரா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வோர் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாரா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த லைவ் செஷன் வந்து முடியுது ஸோ இன்னைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீக் ஃபைவ்க்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னே நம்ம அதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்போ நடந்த இந்த லைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைனில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அதற்குண்டான ஆன்சர் ஓகேங்களா அதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த வாரத்துக்கு உண்டான போஷனுக்கு படிக்க ஆரம்பிங்க ஓகே தேங்க்யூ துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்